மனோ 360. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேபேஜ் ரைஸ் இதை பாருங்கள், பொல பொல பொலன் இந்த மாதிரிலாம் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. கேபேஜ் ரைஸ்க்கு என்னென்ன தேவையானதுன்னு சொல்கிறேன். கேபேஜ் ஒரு பாதி அரை கால் கிலோ இருக்கும் வச்சுங்களேன். அது கேபேஜ் வச்சுருக்கேன். பெருசாக ஒரு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடுகு ஒரு ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் மூணு, முந்திரி பருப்பு ஒரு 7-8 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தேங்காயில் தேங்காய் வச்சுருக்கேன் பாருங்களேன். தேங்காய் ஒரு எவ்வளோ இருக்குது? தேங்காய் சும்மா ஒரு கைப்பொடி, பெரிய கைப்பொடியாக ஒரு தேங்காய் வச்சுக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி கொஞ்சம், இஞ்சி, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து அப்படியே அரைச்சிட்டு வந்துட வேண்டியது தான். தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு வரணும். இதை மட்டும் தனியாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கணும். சரி, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பானல் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு விஷத்துக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த கடுகையும் போட்டுக்கலாங்க. எல்லாம் பொரியட்டும். முதிரி பருப்பு போட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயம் நீட்டிட்டு அரைஞ்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் போட்டு வறுக்கணும். உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடும். உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கோசா அந்த அளவுக்கு கேபேஜ் வந்து ஐயோ வேணாம் அந்த ஸ்மெல்லு வருது அது இதுன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் நல்லா உள்ள போயிடும். மேலே மூடி போட்டு கொஞ்சம் நாளைக்கு வதங்கட்டும். அது தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல. அப்படியே அந்த இதுவே வெங்காயம் அந்த இதுவே வெந்துடும். அதனால கொஞ்சம் இப்படியே மூடி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா பரிசில் வச்சு இது பண்ணி கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அரைக்கல, தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது. சும்மா அப்படியே இதுதான் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இதையும் அதில் போட்டு இப்போ வதக்க போறேன். ஆ, நல்லா வதக்கணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தானே அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால இது நல்லா இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். வதக்கணும். நல்லா அப்படியே மூடி வச்சிங்கன்னா பார்த்து பார்த்து கொஞ்சம் இப்படி இப்படி தொழாய விட்டு விட்டுக்குங்க. இதுவாயிட போகுது, அடி பிடிச்சிட போதும். ஏன்னா தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம்ல. வெறும் கோசு வந்து இப்போ யாருமே, இப்போ வந்து பசங்க யாருமே சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி பாருங்கள், இப்போ தேங்காய், இந்த பச்சை மிளகாய், இந்த சீரகெல்லாம் அரைச்சி அந்த மசாலா இருக்குல்ல, அதை போட்டு இந்த சாதத்தை பார்த்தா அதுங்களுக்கு வந்து கோசு மாதிரியே தெரியாது. நல்ல ஒரு ஏதோ சூப்பராக வெரைட்டியாக இருக்கிற மாதிரி சாதத்தை வச்சு சாப்பிட்ருவாங்க. இப்படி நம்ம சாப்பிட வச்சிடலாம். பசங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கலாம். சின்ன பசங்களே நல்லா சாப்பிட்ருங்க. இப்படி பொலப்பலான்னு வடித்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணோம், அது அதில் போட்டுக்கிறதுக்காக நான் சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு இது பண்ணுற மாதிரியே நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சாதத்தை வடித்து வச்சுக்கோங்க. இல்லை குக்கரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இந்த பொலப்பலன்னு இருக்கும். ஆமாம், இப்போ நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். அதனால் பாருங்கள் அப்படியே பொலப்பலன்னு இருக்கும். ஸ்பூன் உப்பு போட்டேங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா சாதத்தில் போட்டு பசையிறதுக்கு கொஞ்சம் வேணும் இல்லையா, அதனால 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இப்படியே அந்த டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பொரியலாக கூட சாப்பிட்டுக்கலாம். நாம இந்த ஸ்டேஜில் அப்படியே கோஸ் பொரியலாகவே வச்சு சாப்பிட்டுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறமா நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணி கேபேஜ் ரைஸ் அப்படியும் வந்து இதை மாற்றிக்கலாம். 2-in-1. ஆமாங்க.
உங்களுக்கு வேண்டிய அளவு ரைஸை போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டுங்க, அதிகமாக போட்டு இது கலருக்குங்க. உங்களுக்கு எது கரெக்டாக போதுமோ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இறக்கிட வேண்டியதுதான். குழந்தைங்கிட்ட அழகாக நைஸாக ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லி ஏமாற்றி சாப்பிட வச்சிடலாம். இது மாதிரி இப்போ பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ்னு கூட சொல்லிடலாம். பசங்களுக்கிட்ட சொல்கிறேன், சொல்லிட்டா சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட். சொல்லலைன்னா கூட சாப்பிடுவாங்க பசங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா பிடிக்கும்னு வச்சுக்கலாம். நீங்களும் சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அருமையான கேபேஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுட சுட வச்சுருக்கேன். கூடவே வந்து மதுரை பொட்டலம் உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு ஒரு புது ரெசிபி, அதுவும் வந்து கூட வச்சுருக்கேன். இதை ஊறுகாவும் வச்சு இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.